ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான வெஜிடபிள் ரைஸுங்க. வெஜிடபிளை வச்சு நம்ம சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாங்க, அதாவது குக்கரில் ஈஸியாக செய்யலாங்க. எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் கூட நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு. நெய் ஆயிலெலாம் ஹீட் ஆகட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய்யே சேர்த்துக்கலாங்க. பட் நான் வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு ஒரு 6 சேர்த்துக்கோங்க. பட்டை வந்து ஒரு 2 சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் 4 சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. சோம்பும் 1 டீஸ்பூன் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஆனியன் வந்து ஒரு கைப்பிடி நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க ஒரு 2 மினிட்ஸு. நல்லா வதங்கிட்டுங்க. ஆனியன் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் வந்து ஒரு 5 அல்லது 10 ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ப்ளஸ் ஆனியன் ப்ளஸ் வந்து பட்டையில் அவங்களாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை ஒரு கொத்து வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் அரைச்ச விழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சரி சமமாக இருக்கணுங்க. அதை வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது ஸ்மெல் வந்து போகணுங்க. அந்தளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாங்க. நெக்ஸ்ட்டு பழுத்த பழம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 3 வெரைட்டிஸில் இருக்குதுன்னு சொல்லலாம். பெங்களூர் தக்காளி ப்ளஸ் நாட்டி தக்காளி ப்ளஸ் வந்து ஹைப்ரிட் தக்காளி இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா தண்ணி நிறைந்த நாட்டு தக்காளியே பார்த்து வாங்கிக்கோங்க. அதாவது தக்காளி சாரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், அதுதான் நாட்டு தக்காளின்னு சொல்லுவோம். ஹைப்ரிட் பார்த்திங்கன்னா தண்ணியே இருக்காதுங்க, பெரிய சைஸில் இருக்கும். ப்ளஸ் பெங்களூர் தக்காளி அதே மாதிரி தாங்க இருக்கும், டேஸ்ட்டே வராதுங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி தக்காளி வந்து செலக்ட் பண்ணி வாங்கி சேர்த்து செஞ்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பீன்ஸு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 2 கேரட் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன சின்னசாக. நெக்ஸ்ட்டு பச்சை பட்டாணி ஒரு 50 கிராம் வந்து சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து உருளைக்கிழங்கு 2 குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த கோஸ் பொரியலெல்லாம் பிடிக்காது, குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம மறைமுகமாக செஞ்சு கொடுக்கும்போது சூப்பரான டேஸ்ட்டில் ஆரோக்கியமான உணவை வந்து நம்ம தயார் பண்ணிக்கலாம். அதாவது கோஸையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கோஸ் வந்து கொஞ்சமாக நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம், அதாவது முட்டை கோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து கட் பண்ணி சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சொல்லவே தேவையில்லைங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் இத்தனை நாள் செஞ்ச காய் சாதத்துக்கும் இனிமேல் இந்த முட்டைக்கோசு சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ வந்து புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுக்கோங்க. அந்த வெஜிடபிள்ஸ் கூட அந்த தக்காளி கிரேவிலாம் நல்லா கன்சிஸ்டன்சியாக இறங்கணுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க பிரியாணி ரைஸ் வந்து சேர்த்துக்கோங்க. 2 டம்ளர் எடுத்துக்கிறீங்கன்னா 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். 1 டம்ளர் ரைஸ் எடுத்தால் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ் கூடவே. வெஜிடபிள்ஸ் வந்து தனியாக வேக வைக்க வேண்டிய டைமிங்கே இல்லைங்க. கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு வெஜிடபிள்ஸும் வெந்துடும், சாதமும் வெந்துடும். இப்போ வந்து ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரைஸுக்கு தகுந்த தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. நான் 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன், அதுக்கு 4 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடுங்க. 4 மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ரைஸும் ப்ளஸ் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிங்கிள் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஆனியன் வதங்கிறதுக்காக சால்ட்டு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கணுங்க சால்ட்டு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு அது உப்பு கரைசல் வந்து கரையணுங்க. இப்போ தயிர் வந்து 1/4 டம்ளர் சேர்த்துக்கோங்க புளிப்புக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது 1/4 லெமன் வந்து 1/4 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சால்ட்டு காரமெல்லாம் மிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து பச்சை மிளகாய்க்கு பதில் நீங்கள் வந்து மிளகாய் தூள் கூட 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ப்ளஸ் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு வந்து பச்சை மிளகாயே ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா மிளகாய் தூள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் சேர்த்தே தேவையில்லைங்க. சூப்பரான சமையலுடன் ஆரோக்கியமான சமையல் வந்து நம்ம செஞ்சு சாப்பிடுங்க. ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2-3 விசில் விட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். சாஃப்டாக மல்லிப்பூ மாதிரி பல பலன்னு வந்திருக்கு பாருங்கள். வெஜிடபிள் ரைஸ் சுட சுட சாப்பிடும்போது அது இருக்கிற டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பரான டேஸ்ட் வந்து நீங்கள் நெய் விட்டு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வந்து தேங்காய் குருமா ப்ளஸ் தயிர் பச்சடி இது கூட வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். நமக்கு மார்னிங் டைம் இல்லைனா இந்த மாதிரி குக்கரில் வேகமாக ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு சூப்பரான ரெசிபி வந்து தயாராகிடுச்சுன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சேனல் பற்றி இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் 40 வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளை சூப்பரான டிஷ்ஷுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா. பாய்.